பொடி தோசா, மை சாய்ஸ் இஸ் பொடி தோசா. மசாலா தோசா, இட்ஸ் ஆல்வேஸ் மை சாய்ஸ். தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். போட்டித் தேர்வுகளில் தற்போது பின்பற்றப்படும் நடைமுறையை மாற்றப்பட வேண்டும் என்று RSS அமைப்பின் கல்வி பிரிவான வித்யா பாரதி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து வித்யா பாரதி அமைப்பின் தலைவர் ராமகிருஷ்ண ராவ் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகையில், நீட் தேர்வில் வினாத்தாள் கசிந்த விவகாரம் அதிர்ச்சி அளிக்கிறது. போட்டித் தேர்வுகளில் தற்போது பின்பற்றப்படும் நடைமுறை மாற்றப்பட வேண்டும். இந்த தேர்வு முறையால் கோச்சிங் நிறுவனங்களை சார்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. மாணவர்களின் நினைவு திறனை சோதிக்க மட்டுமே தற்போதைய தேர்வு முறை பயன்படுகிறது. வெறும் மனப்பாடம் மட்டுமே செய்து தேர்வை எழுதுவதால் ஒரு பயனும் இல்லை. இதனால் மாணவர்களும் பெற்றோர்களும் மதிப்பெண்ணை வைத்து மற்றொருவருடன் ஒப்பிட்டு அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள். எனவே திறனறிவு தகுதி, ஒருவரது அணுகுமுறை, நுண்ணறிவு முதலியவற்றை சோதிக்கும் வகையில் போட்டித் தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும். தேர்வுகள் நடத்தப்படுவதிலும் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும். IIT நடத்தும் அனைத்து தேர்வுகளிலும் ஒரு வினாத்தாள் கசிவு கூட இதுவரை ஏற்படவில்லை. அந்த தேர்வு மாணவர்களின் அணுகுமுறை, திறனறிவு முதலியவற்றை மட்டுமே சோதிக்கிறது. IIT தேர்வு நடத்தும் முறையை அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் கொண்டுவர வேண்டும். மாணவர்களின் திறனை சோதிக்க ஓபன் புக் தேர்வு முறையை கொண்டுவரலாம் என்று ராமகிருஷ்ண ராவ் வலியுறுத்தியுள்ளார்.